அஜிங்கா ரஹானே இன்னும் எவ்வளவு வாய்ப்பு அங்கே எனக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் காலங்காலமா இந்த டீமுக்கு ஒர்க் ஆயிருக்கு இப்போ ருத்துராஜ் கான்வே அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு ஹசி முரளி விஜய் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஏன் தியாகம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு மொயின் அலி அங்கே பெட்டரா யூஸ் ஆவாருன்னு நினைக்கிறேன் மேலே அது எனக்கு ஒரு ப்ராப்ளம் அண்ட் மிச்சல் போன மேட்ச்னால் அவ்வளோ நல்லா ஆடினாரு அதுக்கப்புறம் அவரை வந்து பேட்டிங்கில் பெருசாக யூஸ் பண்ண மாதிரியே இல்லை அது ஒரு பிரச்சனை இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை நிறையவே இருந்துச்சு நீங்க ப்ரெஸ் மீட்ல கேட்டிருக்கீங்களே ஃப்ளெமிங் கிட்டே ஏன்னா ஃப்ளம்மிங் கிட்ட மொய் நிலையை வந்து ஏன் சரி யூஸ் பண்ணலங்கிற மாதிரி கேட்டேன் அவர் வந்து ஏங்க எல்லா மேட்ச்சும் வந்து பயங்கரமா வந்து டியூ இருக்கு பால்லாம் வெட்டா இருக்கிறாங்க எப்படி வந்து அவருக்கு அதிகமாக ஓவர் கொடுக்க முடியும்னு கேட்டாரு சரி பேட்டரா வந்து யூஸ் பண்ணலாம்லேனு கேட்டா நாங்கள் வந்து அவர் ஃபினிஷராக பாக்குறோம் தோனி கூட கடைசியில வந்தாங்கன்னா நல்லா ஆடுவாருன்னு பாக்குறோம் அவர் வந்து நிறைய ரோல்ல ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு பட் அது ஏன் இந்த டீமுக்கு அது தேவை இல்லை இந்த டீமுக்கு வந்து டாப்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ ஜடேஜா அப்பர் மிடில் ஆர்டர்லயும் எனக்கு வந்து செட் ஆகலைங்க ஜடேஜா செட் ஆகல மேல ஓப்பனிங் ரகானே செட் ஆகல இந்த ஸ்லாட் பிரச்சனை இருக்கும் போற அலி இங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தா பெரிய ஒரு ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கலாம் ஆனா அது பிரச்சனையா தான் இருக்கு டீம்ல சேமா பிரச்சனையா தான் இருக்கு இன்ஃபார்ம் பேட்டர் ஒரு மிச்சல யூஸ் பண்ணலன்றதும் எனக்கு ஒரு வருத்தம் தான் இந்த மேட்ச்ல அண்ட் மோயின் அலிய மேலே அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒர்க் ஆயிருக்கும் சிவம் தூபை அடிக்கலைன்னா என்ன பிரச்சனைன்னு பாருங்க பாருங்கூபே அடிக்காத நூத்தி ஐம்பது நூத்தி தான் வருது சிவம் துபே ஒரு மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு அவர் ஒரு மேட்ச் விட்டாரு அப்படின்னா இந்த டீம் என்னவாகும் அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனை இருக்கு அண்ட் நம்ம லாஸ்ட் ரெண்டு மூணு பாக்குறோம் டீம் டோட்டல் நல்லா இருக்கு பட் அதுல யாரு கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்குன்னு பாத்தோம்னா ருத்ராஜ் அண்ட் சிவம் தூபை ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருக்கு இன்னைக்கு ருத்ராஜ் வந்து பெருசா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு போல சுமரான ஒரு இன்னிங்ஸ் அண்ட் துபை கிட்ட இருந்து ஸ்கோரே வரல இப்படி இந்த ரெண்டு பேர் முக்கியமான ரெண்டு பேட்ட சொதப்புனா டீம் என்னவாகும் அப்படிங்கிறத வந்து பாத்துட்டோம் மற்ற எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறது இல்ல பெருசா நடக்கலைங்க இன்னைக்கு அங்கதான் வந்து பஞ்சாபோட போலிங் நான் பாராட்டுறேன்

வேறாஸ் பஞ்சாப் போதும் ஒன்போதாவது ஓவர் அவங்க பேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தப்போ எட்டு ஓவர் எட்டு பவுண்டரி ஓவர்ஸ் வந்துச்சு ஸோ ஒரு பெரிய ஓவர்ஸே வந்து இல்லாமல் இருந்துச்சு சிஎஸ்கேட அந்த பேட்டிங்கில் நிறைய பிரச்சனைகள் தான் அதுமாதிரி ரஹானே நீங்கள் சொன்ன மாதிரி ரஹானே ஃபார்மில் இல்லை அடுத்தடுத்து பேட்டர் சரியாக பண்ணலாம் இன்றைக்கி வந்து சமீர் ரிஸ்விக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருந்துச்சி அங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் இருங்க சமீர் ரிஸ்வி இப்போ உங்களுக்கு பேட்டிங்கில் ஷார்துல் டாக்கூர் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்குது உங்களோட மெயின் பேட்டிங் இருக்கு அதுக்குள்ள நீங்க ஏன் ஒரு அவசரப்பட்டு ஒரு இம்பாக்ட் சபா எடுக்கிறாங்க அந்த ஸ்டேஜ்ல மோய் நிலை அனுப்பியிருந்தா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்திருக்கும் அண்ட் போலிங்ல நீங்க வந்து யாராவது எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஒரு இம்பாக்ட் சபா அட்லீஸ்ட் வேற ஒரு போல இருக்காது ஒரு நல்ல நாளா மேபி இருந்திருக்கலாம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல பட் இதை விட மேபி பெட்டரா ஸ்விங் நீங்க மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணிட்டாரு ஏன்னா அவரோட டெபியூட்ல பார்த்தா மேட்ச் வந்து சிக்ஸோட ஆரம்பிச்சிருந்தா அப்படி ஒரு பிளேயர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு ஹண்ட்ரட் கூட இல்லாமல் இன்றைக்கி வந்து போய் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் அண்ட் இதை தாண்டி வந்து என்ன இந்த தாண்டி மேட்சில் எல்லாருமே அந்த டேனிங் பாயிண்டாக பார்க்கறது பஞ்சாப் பக்கம் கேம் மாறினதை பார்க்கறது தூபேவோட விக்கெட் தான் தூபே வந்தாலே வந்து ஸ்பின்னர்ஸை போட வைக்காமல் இருந்த இது இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஸ்பின்னர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தூபே துபை வந்தார் வந்து ஃபஸ்ட்டு பாலே வந்து அவுட்டு ஆமா அவரோட ஃபர்ஸ்ட் கோல்டு கிரியர்ல பட் அந்த ஹர்பிரீத் பிராருக்கு பாராட்டு கழிவு ஸ்ரீராம் நான் ரொம்ப ரசிக்கிறேன் இந்த ஃபுல் சீசன் அவரோட எஃபர்ட் நான் ரசிக்கிறேன் எல்லா மேட்ச்சும் எக்கனாமி ரேட் வந்து ப்ரில்லியன்டா வச்சிருக்காரு அப்பப்ப விக்கெட்ஸ் எடுக்கிறாரு ஒரு கண்ட்ரோல் பவுலர் அவர் வந்து பெருசா அடிக்கிறது கஷ்டம் எவ்ளோ தைரியமா போட்டார் போட்டாரு சிவந்தூபேக்கு அந்த பால் லென்த்த கொஞ்சம் இழுத்தாரு அது வந்து ஒரு மிக பெரிய டேரிங் பாயிண்ட் ஒரு சிவந்தூபை சாம் சம்க்கா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் வச்சாரு ஹர்பிரீன் பிரார் போடும்போது அட்டாக் பண்றாரு அட்டாக் பண்றேன் இதுதான் என் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் காமிச்சாரு தோனிக்கு தோனிஃபீல்ட வச்சாரு திருநெல்வேலிக்கே அல்வா திருப்பதிக்கே லட்டா தோனிக்கே அந்த ஒரு தூக்கி கண்ணு முன்னாடி வச்சாரு அதை நான் ரசிச்சேன் ராகுல் சஹர் ஒரு ஓவர் ஹோல்ட் பண்ணாரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஏன்னா தோனிக்கு தெரியும் அந்த லெக்ஸ்பீன் அப்படிங்கற வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் கூக்லிஷ்ல வந்து நிறைய அவுட் ஆவார் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் ஸோ அதே வந்து இன்னைக்கு அந்த நைன்டீன் ஓவர் அந்த ராகுல் சகர் அந்த நைன்டீன் ஓவர் போடாமல் வேற ஃபாஸ்ட் போலர் போட்டுருந்தா மேபி தோனி ஒரு ரெண்டு சிக்ஸ் ஆச்சு அடிச்சிருப்பாரு நிச்சயமா ஸ்ரீராம் ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு போலர்லாம் இந்த டீமோடே தான் பட் அந்த ஒரு கேம்பிள் எடுத்தார் ராகுல் கொடுத்து பட் சூப்பராக ஒர்க் ஆச்சு ஸோ அதை பற்றியுமே பஞ்சாப்ல வந்து சொல்லியிருந்தாங்க அந்த முன்னாடி போய் மாதிரி நான் ரிஸ்க் எடுக்க முறை இந்த ஓர் வந்து நம்ம வந்து சகருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கேம்பிள் தான் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க பட் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து மாறி இருந்துச்சு அண்ட் தோனி பத்தியுமே பேசணும் அந்த லாஸ்ட் ஓவர் பத்தியுமே ஒரு ஒரு சின்ன கலாட்டம் நடந்துருந்துச்சு லாஸ்ட் ஓவர்ல டேரல் மிச்சல் நம்பர் எயிட்ல தான் வந்திருந்தாரு லாஸ்ட் ஓவர்ல தோனி ஸ்ட்ரைக்ல இருக்கிறாரு ஒரு பெரிய ஷார்ட் ஒன் ஆடுறாரு டேரல் மிச்சல் ஆல்மோஸ்ட் வந்து தோனி கிட்டே ரெண்டு ரன் ஓட்டு வந்து ஓடல பாக்குறதுக்கு கிரவுண்ட்ல வந்து ஃபன்னா தான் எடுத்துக்கிட்டாங்க தலை வந்து ஸ்ட்ரைக்ல இருக்கிறார் தோனி ஸ்ட்ரைக்ல இருக்காரு நமக்கு வேற என்ன வேணும் எடுத்துக்கிட்டாங்க பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்ட பாக்குறப்போ அது ஒன்னும் பெரிய மூமெண்ட் இல்ல இதுக்கு முன்னாடி அவர் பண்ணிருக்காரு எனக்கு ஞாபகம் இருக்கு இந்தியாக்கா விளையாடுறப்ப அம்பட்டி ராயுடு ஒரு தடவை இந்த மாதிரி தான் பண்ணாரு ஏன்னா தோனி வந்து என்னால இந்த சேஜ்ஜா சிக்ஸ் அடிக்க முடியும் பெட்டரா அடிக்க முடியும்ன்ற ஒரு பிலீஃப் வச்சிருக்காரு ப்ரீஸ்ல கொஞ்சம் லாங்கரா இருந்திருக்காரு மிச்சல விட இது ஒரு ரெண்டு மூணு தடவை நான் பண்ணி பாத்துருக்கேன்ன்றது எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்ல நிறைய தடவை சக்சஸ் ஆகும் இந்த இந்தடாவ லாஸ்ட் ஓவர்ல அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் வந்துச்சு சோ இது வந்து பெருசா விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லைங்கறீங்க இல்ல 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 அண்ட் வந்து நம்ம பேசுன மாதிரி டேரல் மிச்சல் மேபி அவர் மேலே வந்து வந்திருக்கலாம் நான் ஏழு எட்டு மேட்ச் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஒரு பிப்டி அடிச்சுட்டு வந்திருக்காரு எக்ஸாக்ட்லி அண்ட் இம்பாக்ட் நேரம் ஒரு பேட்டர் உங்களுக்கு ஒரு எல்லா பேட்டரும் எக்ஸாஸ்ட் ஆனா பரவாயில்ல உங்களுக்கு வந்து ஷார்துல் டாக்கூர் வரைக்கும் பேட்டிங் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க ஏன் தீபக் சேர் வரைக்கும் பேட்டிங் பேட்டிங் இருக்கு அது வர அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எடுத்தது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா டெசிஷனாவே நிறைய தப்பா போச்சு அண்ட் ருத்ராஜுமே கடைசியில பேசும்போது வந்து ஐம்பது அறுபது ரன் வந்து கம்மியாடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாரு இது வந்து பெருசுதான் நம்ம வந்து டி டுவெண்ட்டில ஒரு ஒவ்வொரு ரன்னும் வந்து முக்கியம் பேசிருக்கிறோம் ஐம்பது அறுவரை ரன்னும் மிச்சமா அடிக்க முடியாம போயிட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதான் வந்து நடந்துருந்துச்சு சிஎஸ்கியோட பவுலிங் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு இன்னைக்கு பவுலர் உள்ள வந்து அவர் ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஓவர் வச்சுட்டு வச்சுட்டு இருந்தாரு சோ எப்படி இருந்துச்சு பாலிங் எப்படி இருந்துச்சு சிஎஸ்கியோட பவுலிங் என்னன்னா டோட்டல் இல்லன்றதுனால அவங்களால போட முடியல அட்டாக் பண்ண முடியல அங்க கொஞ்சம் வருத்தம் பட் போலர்ஸா எனக்கு கிளிசன் நல்லா போட்டாரு ஓகே முஸ்தபிசு ரஹ்மான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு மெயின் ஓவர் எல்லாம் போட்டாரு பட் இந்த பிச்சில் சிஎஸ்கே ஜெய்கே இருந்தா ஸ்பின்னர் நல்லா பண்ணிருக்கணும் அது வந்து பண்ண முடியல பால் ஈரமா இருச்சுன்றது ஒரு முக்கியமான காரணம் தான் பட் பஞ்சாபுக்கு நல்லா பண்ணது ஸ்பின்னர்ஸ் இங்க இன்னும் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்களோட டேயா இல்லாதது தான் தோல்விக்கும் ஏன்னா பஞ்சாப் வந்து ஹர்பீத்ரா நாலு ஓவர் போட்டிருந்தாரு இவரும் நாலு ஓவர் ஃபுல் போட்டா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க எட்டு ஓருக்கு முப்பத்தி மூணு ரெண்டு ரெண்டு சேர்ந்து நாலு விக்கெட் எடுத்துருக்காங்க மேட்சை முடிச்சுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க அந்த மாதிரி வரவே இல்லை கேட்டா வந்து டியூ அப்படின்னா வந்து காரணம் சொல்றாங்க டியூ இருந்துச்சு மேட்ச் காட்ச் நான் போஸ்ட் மேட்ச் ஷோப்ப கிரவுண்ட்ல தான் இருந்தால் ஸ்டம்மர் டியூ இருந்துச்சு அந்த டைம்ல என்னதான் அதுக்கு என்ன பண்ற முடியுது அப்படிங்கிறது தெரில வேற என்ன பண்றது எல்லா மேட்சுமே அப்படி தான் இருக்கு இல்லைங்க எல்லா மேட்சுமே அப்படி தான் நீங்க நினைக்கிறத விட ஒரு இருபது ரன் ஜாஸ்தி அடிக்கணும் அது நடக்கலைன்றப்ப கஷ்டம்தான் டாஸ் ரொம்ப குஷி சோ டாஸை பத்தியுமே பேசியிருந்தாரு அவர் வந்து மேட்சை தோக்குறது அவர் பேட்டிங் சரியா பண்ணதை பத்தி ஃபிரஸ்ட்ரேட் ஆகுறத விட டாஸ்ச தோக்குறதுல தான் வந்து அதிகமா ஃபர்ஸ்ட் ரைட் ஆகிறாரு டாஸ்க்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்றாரு நான் சொன்னேன் ஞாபகம் இத வந்து நடந்துருக்கு டாஸ்ட் கிரிக்கெட்ல நானே பார்த்துருக்கேன் அது எப்படி டாஸ்க்கு எப்படி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க டாஸ்க்கு ப்ராக்டிஸ்ல செய்யலாம் இப்போ நம்ம டாஸ்ல தோக்குறோம் அப்ப என்ன பண்ணுவோம்னா டாஸ்க்கு முன்னாடியே வித் கிரேம் ஸ்மித் ஐ திங்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அவர் ஃபர்ஸ்ட் இன்னொரு கேப்டன் வர்றதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டு டாஸ் ஒரு நாலு தடவை போடுவாராம் இத ஒரு தடவை ட்ரை பண்ணாரு ஏன்னா தொடர்ந்து டாஸ் போத்துக்கிட்டு இருப்போம் அப்ப மூணு ஓகே மூணு தடவை நாலு தடவை ட்ரை பண்ணோம்னா மூணு தடவை தோக்குறோம் சோ அவர் ஃபஸ்டே ஒரு மூணு தடவை போட்டு வச்சிருவாராம் போட்டு தோத்து வச்சிருவாரான் அந்த டாஸ் மெயின் டாஸ் வர்றப்போ அங்க லக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அபோவ் ஆகும் அப்படின்னு இதெல்லாம் எல்லாம் ஒரு லக்கு தானே இதுல டாஸ்ன்றதே தானேங்க அதுக்குன்னு பிராக்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் இதுவும் இல்லையா இவர் உள்ள வந்தா சொல்லாரு இவர் வந்து டக்அவுட்ல இருந்தே நான் டாஸ்க் ஆயினும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாரு என் ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் நான் ஜெயிச்சிடுறேன் உள்ள வந்து தான் தோத்துடுறேங்கிறாரு என்ன பேசுறது நம்ம இதுக்கு மேல ஏதாவது டீம்ல வந்து டாஸ்க்கு ஏதாச்சும் இந்த மென்டார் மாரி ஏதாச்சும் ஒருத்தங்க ரோல் கொண்டு வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு எதுவும் இல்ல மேபி நம்பிக்கை இருந்தா சாமி கும்பிட்டு வர வேண்டியதான் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுதா இல்ல ஏதாவது ஒரு கலர் துண்டு இல்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு அங்கே இருந்து எழுந்து போனாலோ இந்த மாதிரி எல்லாம் சில பேர் நம்புவாங்க அந்த மேபி ட்ரை பண்ணி பாக்கலாம் அவரு சரி இப்ப என்னன்னா பஞ்சாப் வந்து நல்ல கம்ஃபர்டபுள் வின் அது சேப்பாக்கல அப்படி இப்போ நிறைய வெற்றி தான் அடுத்தமே சிஎஸ்கே கூட தான் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வச்சு ஆட போகிறாங்க அடைந்து பார்த்தோம்னா இப்போ வந்து சிஎஸ்கே பற்றி சிஎஸ்கே வந்து அந்த பிளே ஆஃப் சான்சஸ் பற்றி பேசணும் நம்ம போன மேட்ச் தான் ஜெயித்தோன்னே பேசணும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க தேர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க ஈஸியாக எவ்வளோ போய்விடாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் ஒரு மேட்ச் மாறணுன்னு அப்படியே எல்லாம் டோட்டலாக மாறுது இப்போ வந்து பத்து மேட்ச் ஆடி அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க நாலு மேட்ச் தான் இருக்குது நாலில் மூணு மேட்ச் தான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் டேஞ்சர் சைட் தான் ஸோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா இப்போ என்னங்க ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் இருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல எஸ்பெஷலி போன வாரத்துல இருந்து கீழ இருக்கிற டீம் எல்லாம் மேல இருக்கிற டீம் அடிச்சுட்டே வராங்க ஒவ்வொருத்தரா பஞ்சாப் அடிக்கிறாங்க ஆர்சிபி ஒரு சில டீம்ஸ் அடிக்கிறாங்க எல்எஸ்ஜி அடிக்கிறாங்க இப்போ நாளைக்கு சன்ரைசர்ஸ் அவங்களும் சிஎஸ்கேவும் ஆல்மோஸ்ட் ஒரே ரேஸ்ல இருக்காங்க சோ அந்த மேட்சோட ரிசல்ட்டும் பெருசா அஃபெக்ட் பண்ணும் ரொம்ப சுவாரஸ்யம் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இல்ல சரி அதை நம்ம சிஎஸ்கே எப்படி இருக்க போகுது மேபி நம்ம அந்த டூ தௌசண்ட் டென்லாம் பாத்துருப்போம் அந்த லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சாதான் தெரியும் சிஎஸ்கே பிளேஸ்ல இருக்கிறாங்களா இல்லையான்னு அதே மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணிஸ் போக வாய்ப்பு இருக்கா போக வாய்ப்பு இருக்கு இந்த சீசன் ஐ திங்க் ஏதோ ஒரு டீம் பதினாலு பாயிண்ட்லயே குவாலிஃபை ஆவாங்க நினைக்கிறேன் அந்த டீமா சிஎஸ்கே இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு எந்த டீமா இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆமாங்க எல்லா டீமுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஆர் சிபி நல்லா பண்ண பண்ணா இனி காலையில தினேஷ் கார்த்திக்கு மீட் பண்ணி பேசுறேன் அவர் இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஹூ நோஸ் அப்படின்னு ஒரு புன்னகையோட முடிச்சாரு

ஏன்னா ரொம்ப புவர் இருக்காங்க இப்ப எந்த கேப்டனா இருந்தாலுமே அவங்க வந்து ஜெயிச்ச டாஸ் ஜெயிச்ச உடனே சன்ரைசர்ஸ் சேஸ் பண்ண விட்டுருவாங்க இருக்கும் நினைக்கிறேன் டாஸ் தோத்தா மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற தான் இருக்கு ஹம் ஸோ உங்களுக்கு வந்து தான் மேட்ச் நிறைய ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்டமால் டிமி இல்ல நூத்தி அறுபது இல்ல இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது மாதிரி ஒரு ஸ்கோர் நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன ஒருவேளை சன்ரைசர்ஸ் பைப் பண்ணி பெரிய ஸ்கோர் டூ போயிட்டாங்கன்னா அது ஆர் ஆர் சேஸ் பண்ண முடியுமா சன்ரைசர்ஸ் அந்த டிஃபென்சிவ் போலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நட்ராஜன் ஒரு ஜெய்தேவ் உனத்கர் அவங்க ரன்ஸ் கொடுக்காம போடுற ஓவர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஸ்கோர் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா நாற்பது ரன் கொடுத்துருக்காங்கன்றது நீங்க ஒரு ஆர்குமெண்டா சொல்லலாம் பட் இருநூத்தி அறுபது கொடுக்குற மேட்ச்ல அது நல்ல போலிங் தான் ஸோ அவங்ககிட்ட டிஃபென்சிவ் போலிங் நல்லா இருக்கு நான் ஒரு கிராக்கர் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நிறைய ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சன்ரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா சன்ரைசர்ஸ் வந்து உங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா சன்ரைசர்ஸ் இல்லைன்னா ராஜஸ்தான் வந்து ஆமாம் சோ ப்ளேஸ் ரெண்டு பிளேயர்ஸ் இந்த பக்கம் ஒரு பிளேயர் அந்த பக்கம் ஒரு பிளேயர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஐ பிக் சஞ்சு சாம்சன் கூடுதல் கான்பிடன்ஸோட வருவாரு அந்த பக்கம் நான் வந்து டிராவிஸ் ஹெட் கடந்த ஒரு ரெண்டு மேட்சம் அமைதி அமைதியா இருக்கு இங்க அஸ்வின் வருவாருன்னு நினைக்கிறேன் போலிங் போட நல்லா இருக்கும் அந்த கட்டம் சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு வழக்கமா ஒரு ஒரு கிரக்கரான மேட்சா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம திரும்ப நாளைக்கு வந்து பேசுவோம் தொடர்ச்சியா வந்து ஸ்போர்ட்ஸ் கிடனோட இணைஞ்சிருங்க பவுண்டரி நினைஞ்சிருங்க Thank you so much. Thank you. Thank you. Thank you. Any summer holidays planner? Call GT Holidays founder. GT Holidays, South India's number one travel brand.